நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காமக்யா உபாசகரான அக்னிருத்ரன் குருஜி ஐயாவை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வாழ்க நலம். இன்னைக்கு என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்திய கல்யாணி, நித்திய கல்யாணின்ற செடியை பத்தி நீங்க பேசி ரொம்பவும் பிரபலமா எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் அது. இப்ப எனக்கு என்ன அப்படி டவுட்னா, நித்திய கல்யாணின்றது ஜென்ரலா எல்லாரும் சொல்றது என்னன்னா, அது வந்து ஒரு சுடுகாட்டு பூ, சுடுகாட்டுல வளர்ற செடி அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மனசுல இருக்கு. அதை வந்து நம்ம வீட்டு வாசல்ல வளர்க்கலாமா? அதோட தாத்பரியம் என்ன? இல்ல, அது எப்படின்னா, நான் நித்திய கல்யாண பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து நிறைய லட்சக்கணக்கான நாட்கள் பார்த்தது தான். ஏன் அப்படின்னா, நித்திய கல்யாணி பொதுவாக வந்து ஒரு மங்களகரமான ஒரு செடி தான். அது ஒரு புஷ்பம் பூ. ஆனால் இது என்ன ஆகிப்போதுன்னா, அது சுடுகாட்டு செடி, வீட்டில் வளர்க்கக்கூடாது, அது வந்து சரியில்லை, ஒரு விஷயம், ஒரு அபசகுணம், இப்படிலாம் வந்து மக்கள் மத்தியில் இருந்தது. அது இல்லைன்னு சொல்லிட்டு அதை பற்றின ஆராய்ச்சிகளை எடுத்து பேசியிருக்கேன். அது ஒரு நித்திய கல்யாணி, பேர்லேயே மங்களம் இருக்குது. அப்புறம் எப்படி அது சுடுகாட்டு தான் மாறும்? பேர்லேயே மங்களம் வந்துடுது. நித்திய கல்யாணி, நித்தியான தினம் கல்யாணம், அதாவது நித்திய பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு, தினம் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த சுவாமிக்கு. அதே மாதிரி தான் இதுக்கு அந்த அளவுக்கு இது அனுகிரகம் வாய்ந்தது, ஐஸ்வர்யம் மிக்கது. வீட்டு வாசலில் கண்டிப்பாக வளர்க்கணும். என்னென்னா, இந்த சுடுகாட்டு பகுதிகளில் வந்து இந்த சாம்பல் சத்து அதிகங்கிறதுனால அங்கே வளர்ந்தது ஒரு பகுதி. இன்னொன்று, அதில் சொல்லாத இன்னொரு வீடியோ இப்போ பண்ணுறோம். ஏன்னா நித்திய கல்யாணியை பற்றி ஒரு வரலாற்று கதை எடுத்துருக்குறேன். அது என்ன, இது எப்படி மருதாணியை பற்றி நம்ம எடுத்துருக்கிறோமோ, வரலாற்று கதைகள்னு பேச நேரம் கிடைக்கல. சரியாக சொல்ல போனால், யாராவது இறந்துட்டால் மோட்சம்னு சொல்லி மோட்சம் அடையணும்னு வேண்டுவாங்க, அது ஒரு பக்கம். இல்லைன்னா மோட்ச தீபம்னு சொல்லி காசியில் கொடுப்பாங்க. நம்மளும் சில இதெல்லாம் பண்ணுறோம். ஒருத்தர், அவர் நல்லவரோ கெட்டவரோ, ஆணோ பெண்ணோ, இறந்துட்டா ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவர் இறந்து போன உடனே நித்திய கல்யாணி செடியில் வந்து ஒரே ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த பிரேதம், அந்த இறந்து போன உடம்பு மேலே வச்சுட்டிங்கன்னா போதும், அவருக்கு மோட்சம். மோட்சம் அவர், அவ்வளோதான். நீ அவர் பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அவருக்கு மோட்சம் அது. இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம். 100 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் அது அப்படியே ஒரு 4 இடையில குறைஞ்சி போச்சு. அது அப்படி தான் சுடுகாட்டில் அது வளர ஆரம்பிச்சது. மற்றபடி சுடுகாட்டுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு ஒரு இறந்து போன ஒருத்தருக்கு ஆத்மாவுக்கு மோட்சத்தை ஒன்று கொடுக்கும், உடனடியாக கொடுக்குது அப்படின்னா, நித்திய கல்யாணி புஷ்பத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதுக்கான வரலாற்று கதையெல்லாம் நான் சீக்கிரம் முறையான கதை, அதாவது அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருந்தது, எதனால் இப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லணும் இல்லையா, அதெல்லாம் நான் விரைவில் ஒரு பெரிய வீடியோ வெளியில் வரும். எப்படி மருதாணி மாதிரி ஒரு பெரிய வீடியோ இருக்குது. அத்தனை இடம் பிடித்தது தான் நிச்சயம் நித்திய கல்யாணி. அதை ஆனால் வேறு மாதிரிலாம் கொண்டு வந்து அதை கொண்டாந்து இப்படி வச்சுட்டாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் வளர்க்கக்கூடிய ஒரு புஷ்பம். ஆனால் நிறைய பேர், நான் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை. ஆமாம், என்ன நான் ஒன்னு சொல்லுவேன், ஒரு தவறு அப்படின்னா அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், அது அந்த மாதிரி செடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். வெறும்னா காதலை வாங்கதான் செய்யாதீங்க. நான் அதுக்கான விவரமும் கொடுத்துருக்குறேன். இன்னும் வரலாற்று கதையை எடுத்து சொல்லும்போது கிட்டத்தட்ட மருதாணிக்கு ஈவனா ஆயிடும். அதோட அருமை என்னன்றது தெரியும். தெரியும். பொதுவாகவே எந்த புஷ்பமுமே வந்து தப்பானதோ கெட்டதோ கிடையாது. எல்லா பூக்களுமே மிக உயர்ந்த ஒரு விஷயம். நான் கூட ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். அதாவது நட்சத்திரத்தை எண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நட்சத்திரங்களை எண்ண முடியாது. இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் அதையும் எண்ணிடலாம். ஆனால் எண்ணவே முடியாது எதுன்னா, புஷ்பம் பூவை தான். பூவை எண்ணவே முடியாது. உலகத்தில் கோடிக்கணக்கான புஷ்பங்கள் இருக்குது. அதை யாரா எத்தனை விஞ்ஞானங்கள் வந்தாலும் சரி பண்ண முடியாது. நட்சத்திரத்தை எண்ணிடலாம். ஏன்னா இந்த புஷ்பங்கள் அதுதான் உலகத்தை ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கிறது. பூலோகத்தில் ஒரு கடவுளை நம்ம பார்க்குறோன்னா அது புஷ்பங்களை தான் பார்க்க முடியும். இது வந்து நான் இதை பற்றி இப்போ நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறேன் சமயத்தில். ஆனால் நித்திய கல்யாணிங்கிறது ஒரு மங்களகரமான செடி, வீட்டு வாசலில் தாராளமாக வைக்கலாம். தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சொன்னவங்கக்கிட்ட கதை கேட்கணும். நீங்கள் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா, அவங்க அது கதை சொல்லணும். அது கதைன்னா அதுக்கான ஒரு அர்த்தம் சொல்லணும். இல்லை அவங்க சொன்னாங்க அப்படின்னா அப்படிலாம் நம்பக்கூடாது. விவரம் தெரிந்தவர்கள் சொல்கிறத எடுத்துக்கோங்க. நித்திய கல்யாணி உண்மைக்குமே குடும்பத்தில் நித்தம் நித்தம் நல்லதை செய்து கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. ஒரு பெரிய டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும் மக்களுக்கு, எனக்கும் கிளியர் ஆகிடுச்சு. ரொம்ப நன்றி. வாழ்க நலம்.